தமிழ் மக்கள் வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி 13.1% அதிகரிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க 2009 பொறிமுறையை ஜெத்தா நகராட்சி பின்பற்றும். 4 மில்லியன் பார்வையாளர்களை அடைந்த ரியாத் சீசன். மதீனா மசூதியில் பிறந்த குழந்தை. சவுதி அரேபிய நீதித்துறை கடந்த அக்டோபரில் மட்டும் 8300க்கும் அதிகமான சமரச ஒப்பந்தங்களை செயல்படுத்தியது. இன்றைய விரிவான செய்திகள். மதீனாவில் உள்ள நபிகள் நாயகத்தின் மசூதியில் பெண் ஒருவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டு அவசரத்தின் தன்மையை உணர்ந்து அங்கேயே பிரசவம் நடைபெற்றதாக சவுதி அரேபிய ரெட் கிரசன் ஆணையத்தின் இயக்குநர் தெரிவித்தார். மசூதியின் வளாகத்தில் உள்ள ஆம்புலன்ஸ் மையத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் ரெட் கிரசன் தன்னார்வலர்கள் குழு அவசர நிலை புகார் அளித்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவுவதற்கு விரைந்ததாக சவுதி பிரஸ் ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி மறு ஏற்றுமதி உட்பட 13.1% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 69.4 பில்லியன் ரியால்களில் இருந்து 78.4 பில்லியன் ரியால்களாக உயர்ந்துள்ளது. புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் கடந்த வியாழக்கிழமை வெளியிட்ட சமீபத்திய புள்ளி விவரங்கள் இதனை சுட்டிக்காட்டியது. இந்த ஆண்டின் 2வது காலாண்டுடன் ஒப்பிடும்போது எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி 8.4 பில்லியன் டாலர்கள் அல்லது 9.6% குறைந்துள்ளது. சவுதி அரேபியாவின் ஒட்டுமொத்த சரக்கு ஏற்றுமதி செப்டம்பர் 2021 ஒப்பிடும்போது செப்டம்பர் 2022 30.9% அதிகரித்துள்ளது. செப்டம்பர் 2022 ஏற்றுமதியின் மதிப்பு 124.7 பில்லியன் டாலர்களாக இருந்தது. இது செப்டம்பர் 2021 95.2 பில்லியன் டாலர்கள். இந்த அதிகரிப்பு முக்கியமாக எண்ணெய் ஏற்றுமதியில் இருந்து வந்தது. இது அதே காலகட்டத்தில் 30.3 பில்லியன் டாலர்கள் அல்லது 43.4% அதிகரித்துள்ளது. 2022 ஆண்டின் 3வது காலாண்டில் வணிகப் பொருட்களின் இறக்குமதி 25.1% அதாவது 36.4 பில்லியன் டாலர்கள் அதிகரித்துள்ளது. 2021 ஆண்டின் 3வது காலாண்டில் உள்ள 144.8 பில்லியன் டாலர்களுடன் ஒப்பிடும்போது 2022 ஆண்டின் 3வது காலாண்டில் இறக்குமதியின் மதிப்பு 181.1 பில்லியன் டாலர்களாக இருந்தது. சவுதி அரேபிய நீதி அமைச்சகத்தின் சமரச மையம் கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் சுமார் 8300க்கும் அதிகமான சமரச ஒப்பந்தங்களை வெளியிட்டுள்ளது. இது 2020 மையம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரையிலான அதிகபட்ச மாதாந்திர எண்ணிக்கையாகும். மையம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை சுமார் 130,000க்கும் அதிகமான சமரச ஒப்பந்தங்களை வெளியிட்டுள்ளது. இணையதளமான taradi.moj.gov.sa-வில் உள்ள தாராதி மூலம் கிடைக்கும் சமரச மையம் சமூகத்தில் இணக்கமான சமரச கலாச்சாரத்தை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று நீதித்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது ஒரு நிறுவன சட்ட கட்டமைப்பிற்குள் நன்கு தகுதி வாய்ந்த சமரசம் செய்பவர்கள் மூலம் தொலைதூரத்தில் சர்ச்சைகளை தீர்க்க வேலை செய்கிறது. தளத்தால் வழங்கப்படும் சமரச ஒப்பந்தங்கள் அமலாக்க நீதித்துறை மூலம் நேரடியாக செயல்படுத்தக்கூடிய அமலாக்க கருவிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொது பொழுதுபோக்கு ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் கற்பனைக்கு அப்பால் என்ற கருப்பொருளுடன் ரியாத் சீசன் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 1 மாதத்திற்குள் 4 மில்லியனை எட்டியது. கடந்த புதன்கிழமை சீசனின் மிகப்பெரிய மண்டலமான பாலிவுட் வேர்ல்ட் தொடங்கப்பட்ட பின்னர் திருவிழாவிற்கு பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது என்றும், பாலிவுட் வேர்ல்ட் ஆனது உங்கள் கைகளில் உலகம் என்ற முழக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. இது 10 முக்கிய நாடுகள் மற்றும் உலகெங்கிலும் உள்ளவர்களின் நாகரிகங்களின் மாறுபட்ட அனுபவங்களை முன்னிலைப்படுத்துகிறது. மேலும் பல்வேறு பிரிவுகளையும் பார்வையாளர்களின் வயது நிறையும் இருக்கும் வகையில் 120 செயல்பாடுகளை வேறுபடுத்துகிறது. திருவிழாக்கள், கண்காட்சிகள், நாடகங்கள், கச்சேரிகள் மற்றும் மெகா நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதிவிலக்கான நிகழ்வுகளுக்கான டிக்கெட்டுகளுக்கான அதிக தேவைகளின் காரணமாக திருவிழா அதன் திறனை எட்டியுள்ளதாகவும் முன்னதாக அறிவிக்கப்பட்டது. ஃபெராரி விழா, உலகக்கோப்பை நடவடிக்கைகளுடன் கூடிய ரசிகர் விழா, லெபனான் மயாஸ் இசைக்குழு நிகழ்ச்சிகள், அனீம் டவுன், பவுல்வர்ட் ஈவ், பிளாக் அவுட்டிகள் மற்றும் அல் சுவாடி பூங்காவில் கலாச்சார விழா போன்ற மிகப்பெரிய நிகழ்வுகளை சீசன் காட்சிப்படுத்துகிறது. ரியாத் சீசனின் 15 பொழுதுபோக்கு மண்டலங்களில் ஒன்றான பாலிவுட் ரியாத் சிட்டி 7 சவுதி நாடகங்கள் உட்பட 25 மத்திய கிழக்கு மற்றும் சர்வதேச நாடகங்களை நடத்துகிறது. குறிப்பாக த ஃபிலோசபர் மற்றும் தி ஃபிளேமிங் ஆரோ வாராந்தர இசை நிகழ்ச்சிகளும் உண்டு. இதில் அமெரிக்காவில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள், கலாச்சாரங்கள் மற்றும் வளிமண்டலங்கள் அடங்கும்.
அமெரிக்கா, பிரான்ஸ், கிரீஸ், இந்தியா, சீனா, ஸ்பெயின், ஜப்பான், மொராக்கோ மற்றும் மெக்சிகோ, இத்தாலிய, வெனிஸ் தவிர இந்த நாடுகள் அனைத்தும் உணவகங்கள், சந்தைகள் மற்றும் கலைகள் மூலம் தங்கள் அனுபவங்களை வெளிப்படுத்துகின்றன. கடந்த நவம்பர் 2009 ஏற்பட்ட பேரழிவுகரமான வெள்ளத்தை தொடர்ந்து ஜெத்தாவில் கடந்த வியாழக்கிழமை பெய்த மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க உள்ளூர் அதிகாரிகள் அதே பொறிமுறையை பின்பற்றுவார்கள் என்று நகர மேயரின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் விண்ணப்பங்களை அனைத்து அரசு நிறுவனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நெருக்கடி மற்றும் பேரிடர் மையத்தில் சமர்ப்பித்து சேதத்தை மதிப்பிடவும் அதற்கேற்ப சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முகமது அல் பஹாமி கூறினார். மழையால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழக்குப்பதிவு செய்யப்பட்ட பிறகு மழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் சேதங்களுக்கான விரிவான காப்பீட்டை உள்ளடக்கியிருந்தால் காப்பீட்டு பாலிசிகள் மூலம் இழப்பீடு பெற உரிமை உண்டு என்றும் எந்தவொரு அவசரகால சூழ்நிலைகளிலும் குடிமகன் மற்றும் அவரது குடும்பத்தினரின் உரிமைகளை அரசு உத்தரவாதம் செய்யும் என்று கூறுகின்ற அடிப்படை ஆளுகை சட்டத்தின் 27வது பிரிவின்படி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட குழுக்களால் இழப்பீடு நிர்ணயிக்கப்படும் என்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகளை பெறவும் சேதங்களை மதிப்பிடவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒப்புதலுக்கு பிறகு நிதி அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் எமிரேட் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் சேதங்களை மதிப்பீடு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் ஒப்புதல் அளித்த பிறகு நிதியமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கவும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 21.78 பைசா. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 97.98 பைசா. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 81.69 பைசா. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 367.42 பைசா. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.04 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 204 ரியால்கள், 1 பவுன் 1632 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 485 1 பவுன் ரூபாய் 38840 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தது இந்திரஜித். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.